Celebrate this festival season with Adiyar Anandabhavan Sweets and Snacks. Ariser, shirts and trousers. Big Boss house miss பண்றீங்களா? கண்டிப்பா இல்லவே இல்ல. பிரதீப் வெளியே வந்ததுக்கு அப்புறம் நீங்க அவர்கிட்ட பேசுனீங்களா? ஆமாமா பேசினேன். ஆல்ரெடி பேசினா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசினேன். நீங்க அந்த ட்விட்டர்ல எல்லாம் பாத்துるீங்களா? அந்த ஃப்ரெண்ட்ஸ் ரெட் கார்டோட போஸ்ட் பண்ணிருந்தாங்களே. ஆமாமா மொத்த உங்ககிட்ட பேசின எல்லா ஹார்ட் போட்டாங்க எனக்கு. bro வாங்க bro சென்னைக்கு நீங்க தான் bro சம bro அப்படினு. என்னன்னா சீ அதுலயே பாத்தீங்கன்னா எத்தனை பெண்கள் இருக்காங்க. அப்படி வந்து பிரதீப் உண்மையிலேயே வந்து உமன் சேஃப்டிக்கு எதிர்த்து ஒரு ஆளா தப்பான ஒரு ஆளா இருந்தா அத்தனை பெண்கள் இப்படி இருப்பாங்க. அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் என்கிட்ட பேசினாங்க, அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க என்கிட்ட பேசும்போது. ஒரு அப்படி ஒரு விமன் சேஃப்டிக்கு என்ன கேள்விக்குரிய ஒரு நபரா இருந்தா கண்டிப்பா யாருமே சேர மாட்டாங்க, எந்த பெண்களும் உள்ள சேர மாட்டாங்க. எத்தனை பெண்கள் இப்ப அவரோட ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க, ஃப்ரெண்டா ஆகணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. எத்தனை பெண்கள் அவருக்கு வந்து ஒரு சகோதரன் ஆகணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா 24/7 பாத்துருக்காங்க. அந்த பையன் வந்து காலையில எழுந்திரிச்சு போவான் வருவான், அவன் வேலை உண்டு எல்லாம் இருப்பான். ஏதாவது பேசினா ஏ இது பண்ணிடுவான் அது பண்ணிடுவான் அவங்க தூக்கிடுவான் செஞ்சிருவான் கொண்டுருவான் அப்படின்னு பேசுவானே தவிர, எனக்கு தெரிஞ்சு யாருக்கிட்டையும் வந்து ரொம்ப லைக் ஃப்ராங்கா செக்ஷுவல் அப்யூசிவா நடக்கிறதாவோ இல்ல பிசிக்கலா அந்த மாதிரி நடக்கிறது நடந்ததே கிடையாது. ஸோ அது வந்து தப்பான ஒரு விஷயம், அண்ட் தப்பா அமைச்சிட்டாங்க. பட் திரும்பி வரக்கூடாது. பிரதீப் வந்து வெளியே இருந்து இவங்க மூஞ்சில எல்லாம் கறி பூசுற மாதிரி வேற மாதிரி லெவல்ல போகணும். அதுதான் வந்து அடுத்து பிரதீப் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா இது வந்து அனுப்பி சதி செஞ்சு அனுப்புற கும்பல் மட்டும் இல்லாம கமல் சாரா விட்டாரு, அதுவும் தப்பா போச்சு. ஏன்னா அவங்களாச்சும் வந்து வேற மாதிரி பண்ணியிருந்திருக்கலாம், பட் அவங்களும் வந்து ரெட் கார்டு கொடுத்தது வந்து மிகப்பெரிய தப்பா இருந்துச்சு எனக்கு. அவங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு வார்னிங் கொடுத்துருக்கலாம். ஒரு விஷ்ணுக்கு வந்து கையை முறிச்சதுக்கு நான் வந்து உனக்கு இது எல்லோ கார்டு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் கொடுத்துருப்பேன், ஆனா நான் அது கொடுத்த மாதிரி நினைச்சுக்கோன்னு அவர் சொன்ன கமல் சாரு. ஏன் அதே மாதிரி பரவாயில்ல நான் உனக்கு எல்லோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் விஜய் கொடுத்த மாதிரி கொடுக்குறேன்னு நீ கொடுத்துருக்கலாமே, நீங்க ஏன் கொடுக்கல? நீங்க கொடுத்து நீ உனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக், ஆனா என்னால இப்ப விஷ்ணுக்கு சொல்லும்போது நான் செகண்ட் போக தேவையில்ல நான் தேர்ட் டைரக்டா போக முடியும்னு சொன்னார்ல, அதே மாதிரி செஞ்சிருக்கலாமே. நீங்க வந்து ஒரு விஷயம் செய்யல அண்ட் தீர விசாரிக்கவும் கிடையாது, ஒண்ணுமே இல்லை, விசாரணை இல்லை, அதுக்கு உண்டான ஒரு குறும்படம் இல்லை, ஒரு ஒரு இன்வெஸ்டிகேஷனே இல்லாம ஒரு தேவையில்லாம ஒரு நிரபராதிய வந்து குற்றவாளியாக்கி வெளியமைச்சிட்டீங்க. யாரோட குரல் வந்தாங்க அநியாயமா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு? அது அது அந்த புள்ளி கேங் தான், வேற என்ன அவங்களுக்கு. அவங்க அந்த கேங் ஒரு குரூப் ஒன்று சேர்த்துட்டாங்கல்ல ஆக்சுவலா, மாயா பூர்ணிமா ஐஷு பிறகு வந்து ஈவன் நிக்சனும் அதுல சேர்ந்தது வந்து ரொம்ப ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருக்கு எனக்கு. ஏன்னா வேற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு அந்த பையன் மேல, பட் ஆனா இது வேற மாதிரி போய் விழுந்துருச்சு. அண்ட் இன்ஃபேக்ட் நிறைய நிறைய பேர் வந்து அந்த நாதஸ்வரம் வாசிக்கிறவங்க பாத்தீங்கன்னா சைட்ல வந்து ஒத்துவாங்க. ஸோ மெயினா ஒருத்தர் வாசிப்பாரு, ஆனா கூட வந்து கூட வாசிட்டே வருவாங்களா அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க. அது 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 வந்து மணி ரவீனா இவங்க எல்லாம் வந்து அந்த 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 கேட்டகரிக்கு போயிட்டாங்க அவங்க எல்லாம். பட் இதுல கொஞ்சம் ஓரளவுக்கு அது ஒதுக்கப்பட்டதுனால என்னமோ தெரியல, விஷ்ணு வேற மாதிரி தனித்து தெரியறா போல. ஏன்னா இப்போ இந்த வாரம் ஏன்னா அவர் வந்து டாஸ்க் கொடுக்கூடாது சொல்லிட்டாங்க, நிறைய ப்ரீ பிளான் பண்ணி நிறைய பிளான் பண்ணி அவர் வந்து நிறைய விஷயங்கள் செஞ்சிட்டாங்க. ஏன்னா வீக்கெண்ட் எபிசோட்ல அவர் வந்து அந்த ரெண்டு லட்டு வாங்கினதுக்கு உண்டான ரியாக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் வேற மாதிரி அது பேக் ஃபயர் பண்ணி வேற மாதிரி பண்ணிருச்சு அவங்களுக்கு அந்த குரூப்புக்கு. நீங்க சொன்ன மாதிரி எக்ஸாக்ட்லி அப்படிதான் இருக்கு எங்களுக்கு பார்க்கும் போதும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நீங்க வெளியே வரப்ப பிரதீப் கிட்ட சொல்லியிருந்தீங்க கப்பு முக்கியம் பிகில அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ வந்து அதுக்கு அடுத்த வாரமே வந்து எதிர்பாராத விதமா அவருக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்து அமைச்சிருக்காங்க. ஸோ வந்து இது வந்து கூல் சுரேஷ் அவர்களுக்காக உரிமை குரல் எழுப்புறோம் அப்படின்னு ஆரம்பிச்ச ஒரு விஷயம் வந்து விமன் சேஃப்டியா மாறி ஒரு கண்டெஸ்டன்ட்க்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அமைச்சிருக்காங்க. இது ஒரு பக்கா ஸ்ட்ராட்டஜியா இல்லை வந்து நிஜமாலுமே அங்கே வந்து விமன் வந்து தே ஃபெல்ட் அன்சேஃப் அரவுண்ட் பிரதீபா? அதாவது 24/7 பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் இது வந்து எவ்வளோ பெரிய கிரிமினல் மைண்டில் வந்து அவங்க கேம் பிளே பண்ணாங்கன்னு. அந்த என்ன சொல்கிறது, மூன்று தேவியர்களும் வந்து அந்த மெத்தையில் உட்காந்து பேசின கதையை எல்லாருமே பார்த்துருப்பாங்க. ஆக்சுவலாக பூர்ணிமா மாயா ஐஷு உட்காந்து பேசும்போது நம்ம பாயிண்ட்ஸ் கரெக்டாக வைக்கணும் கமல் சார்கிட்ட, அப்போதான் வந்து நம்ம நினச்சது நடக்கும்ன்ற மாதிரி அவங்க பேசுவாங்க. நினச்சது நடக்கும்னா என்ன நடக்கும்? பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்களா? என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க? ரெட் கார்டு தான் கொடுப்பாங்க. அவங்களோட நோக்கம் இவனை எப்படியாவது வெளியே அனுப்பணும் அப்படின்ற நோக்கம் இருந்துச்சு. என்னன்னா இப்படி ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் இருந்தால் இவங்களால கேம் விளையாட முடியாது.
அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா என்னால அடிச்சு சொல்ல முடியும். பிரதீப் மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர் உள்ள இருக்கும் போது கண்டிப்பா இவங்களால விளையாட முடியாதுங்கிறது வந்து ஒரு பயம் வந்துருச்சு. அதனாலயே வந்து அவனை வந்து முத கூட வச்சுக்கிட்டாங்க, ரெண்டு வாரம் வந்து கூடியே வச்சுக்கிட்டாங்க. சோ கூட வச்சுக்கிட்டு அவரோட ஐடியாஸ வச்சு விளையாடினாங்க. பட் இப்ப இந்த மூணாவது வாரம் வந்து இந்த இப்ப இங்க இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம், பிக் பாஸ் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவனுடைய தாக்கம் வந்து ஜாஸ்தியா தெரிஞ்சவொடனே ஐயோ நம்ம காணா போயிருவோமோ அப்படின்ற ஒரு தாட் வந்துருச்சு அவங்களுக்கு. அதனால பின்னாடி நிறைய விளையாட ஆரம்பிச்சாங்க. இன்ஃபேக்ட் நான் வெளியே வந்ததுக்கு அப்புறம் கூட அந்த சில எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது என் மைண்ட் வச்சு ஐயோ டே அவன் உன பின்னாடி வச்சு செய்ய பாக்குறாங்கடா, மா நீங்க நான் இருந்தேன்னா உன்னை ஏதாவது காப்பாத்திருப்பேன், நீ வந்து சொல்லியாச்சும் உட்கார வச்சிருப்பேன், ஏன்னா இவங்க வந்து என்னென்னமோ செய்யறாங்க, நீ வந்து மாட்டிடாத மாட்டிடான் போது கரெக்டா ஒரு மூணாவது நாலாவது நாள் போது கொஞ்சம் சுதாரிச்சுட்டாப்ல. பூர்ணிமா கூப்பிட்டு அந்த ஒரு நெஸ்ட் மாதிரி ஒரு இது இருக்கும், ஒரு குஷன் போட்டு உட்காரடம், அங்க உட்காந்து கேட்பான் நீங்க எல்லாம் தனியா ஆடுறீங்களோ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பான். அப்பாடி இவன் வந்துடாடா திருப்பி நினைச்சேன். ஆனா இவங்க வந்து அது அது அதனால சுதாரிச்சாங்களான்னு தெரியல, பக்காவா பிளான் பண்ணி அழகா ஸ்கெட்ச் போட்டு தூக்கிட்டாங்க. முக்கியமா வந்து இப்ப எல்லாரோட கேள்வியும் அதுதான், அதாவது நீங்க ஒரு வார்னிங் கொடுத்துருக்கலாம், அது வரைக்கும் ஒரு இஷ்யூ எடுத்துட்டு அந்த வீட்டுல வந்து பெருசா எந்த இடத்துலயுமே வந்து இப்படி ஒரு விஷயம் வந்தது இல்ல. மத்த இந்த டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசுறதாகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் அங்கங்க வந்து அட்ரஸ் செய்யப்பட்டது, இப்படி ஒரு விஷயம் அட்ரஸே பண்ணப்படல. பட் நீங்க இருந்த வரைக்கும் சொல்லுங்க, அந்த மாதிரி பிரதீப்போட பிஹேவியர்ல வந்து ஏதாச்சும், பிகாஸ் நீங்க அவர் கூட ஒரு நல்ல ரேப்போல இருந்தீங்க, அந்த மாதிரி ஏதாவது பிஹேவியரல் சேஞ்ச் ஏதாவது பாத்தீங்களா? இல்லைங்க, பிரதீப் பொறுத்த வரைக்கும் வந்து நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி தான், இந்த டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசுறதுன்னா வார்த்தைகள் தகாத வார்த்தைகள் வந்து பேசுவாப்ல. அதாவது இன்ஃபேக்ட் வந்து அவனுக்கு தெரியாது, சம்டைம்ஸ் சொல்லிடுவான், அதுக்கப்புறமா ஐயோ அப்படியா ப்ரோ, ஐயோ ஐயோ அப்படி யோசிக்கணும் அப்படி யோசி அப்படின்னு யோசிக்க கூடிய ஆளு. இப்போ விசித்ரா கிட்ட வந்து ஒரு கட்டத்துல வந்து சொல்லாரு, ஏங்க ஒருவேளை பிக் பாஸே வந்து ஒரு டாஸ்க் வச்சு ஆம்பளை பொம்பளைங்க எல்லாம் ஒன்னா படுக்கணும்னு சொன்னாங்கன்னா எப்படிங்க நீங்க பண்ணுங்க, ஆனா அப்படி வந்துச்சுன்னா நான் உங்க பெட்ல தான் படுப்பேன் அப்படின்னு சொல்லும் போது கூட அவன இன்டென்ஷன் பேடா சொல்லல, நான் வந்து தப்பான ஒரு நோக்கத்துல சொல்லல, ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வந்து ஒரு டபுள் பெட்ல படுக்கிற மாதிரி ஒரு டாஸ்க் வச்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்ற மாதிரி ஒரு அப்படி ஒரு ஒரு தாட்ல தான் யோசிச்சானே தவிர அது ஒரு தப்பான இன்டென்ஷன்ல யோசிக்கவே இல்லை. அதுதான் பிரதீப்போட கேரக்டருங்க. அதாவது வார்த்தைகள் வந்து தானா கொட்டிடுவான், கொட்டினதுக்கு அப்புறமா தான் ஐயோ இதெல்லாம் சொல்லிட்டேன். அதான் நான் எப்பவுமே பின்னாடி இருந்து சொல்லிட்டே இருப்பேன், நீ வாயை மட்டும் பிசாம இது பண்ணிட்டே இருந்தேன்னா கண்ட்ரோல் பண்ணனா நீ வந்து நான் சொன்ன மாதிரி ஜெயிக்க முடியும், நீ வந்து வாயை விட்டுட்டே இருக்காதன்னு. அது சொன்ன மாதிரியே இப்ப நான் வெளியே வந்ததுக்கு அப்புறம் இந்த அவன் பேசின வார்த்தைகளை வச்சு அப்படியே பிளே பண்ணி அது விமன் சேஃப்டி இல்லை, ஏங்க இதே மாயா வந்து கூல் சுரேஷ் வந்து வீட்டுல இருக்கிறாரு, அந்த வீட்டுக்குள்ள நான் போக மாட்டேன், எனக்கு விமன் சேஃப்டி இல்ல, தாப்பால் கிடையாது டாய்லெட்ல, நான் வந்து எப்படி தாப்பால் இல்லாத டாய்லெட் இருக்கிற இடத்துல நான் எப்படி தங்க முடியும், அதாக்கும் இதாக்கும் நான் வீட்டுக்குள்ளேயே போக மாட்டேன்னு போராடினவங்க. அப்ப வந்து கமல் சாரும் சரி பிக் பாஸ் டீமும் சரி, நாங்க வந்து இங்க வந்து இத்தனை கேமரா இருக்கு, நாங்கெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம், 500 பேர் உங்களை வெளியில வேலை செய்யறாங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு கமல் சாரே சொன்னாரு. அப்படி அப்படி ஒரு கட்டம் நடந்தப்போ இல்லாத விமன் சேஃப்டி வந்து இவங்க எல்லாம் வந்து இவர் சொன்ன சிகப்பு கொடியை தூக்கணும்னு எங்க இருந்துச்சுன்னு எனக்கு தெரியவே இல்லை. அண்ட் வந்து அவரு வெளியே ஆகும் போதும் சரி, வெளியே போன அப்புறமும் சரி, விசித்ரா அர்ச்சனா தினேஷ், இவங்க மூணு பேரும் வந்து பிரதீப்க்கு சப்போர்ட், அதாவது அவர் பண்ணது தப்பு தான் ஆனால் நீங்கள்லாம் பண்ணது அதை விட தப்புன்ற மாதிரி ஒரு சப்போர்ட் ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. ஸோ அது எல்லாமே வந்து நீங்கள் பார்க்கும் போது இஸ் இட் ஒரு கண்டென்ட்காக வந்து சும்மா பண்ணுறாங்களா பிரதீப்க்கு சப்போர்ட் இருக்குது அப்படின்ட்டு, இல்லை ஜென்யூனாக ஃபீல் பண்ணி தான் இந்த ஒரு சப்போர்ட் ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்களா? நம்ம ரெண்டு விதமாக பார்க்கலாங்க. ஆக்சுவலாக வந்து ஒன்று வந்து அர்ச்சனாவும் சரி தினேஷும் சரி ஒரு மாதம் வெளியில் ப்ரோக்ராமை பார்த்துட்டு உள்ளே வந்தாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி சப்போர்ட் இருக்குன்னு. ஒன்று உண்மையிலே ஜெனுவினான ஒரு ஒரு தாட் இருக்கலாம். பட் இன்னொரு விஷயம் வந்து ஒரு காயினுக்கு ரெண்டு பக்கம் இருக்குது, ஸோ நம்ம ஒரு பக்கத்தை மட்டும் பார்க்க முடியாது, ஸோ இன்னொரு பக்கமும் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ ஒரு வேளை அவங்க வந்து இவரோட ஃபாலோவர்ஸ் இப்போ இந்த ரெட் கார்ட் நடந்த சம்பவத்துக்கு அப்புறமா உள்ள ஃபாலோவர்ஷிப் வந்து நம்ம அவருக்கு சப்போர்ட் பண்ணால் நமக்கும் சப்போர்ட் வருமானுங்கிற தாட்டும் இருக்கலாம். ஏன்னா இப்ப பேசக்கூடிய மூணு பேருமே வந்து இந்த வர வாரத்துல வர நாமினேஷன்ல இருக்கிறாங்க. சோ இந்த டாபிக் பேசும்போது அவங்களுக்கு வந்து பிரதீப்போட ஃபேன்ஸ் வந்து ஏய் நம்ம தலைவனை பத்தி பேசிடுறாங்க, பிரதீப் பத்தி பேசுறாங்க, அண்ணனை பத்தி பேசுறாங்க, தம்பியை பத்தி பேசுறாங்க, எத்தனையோ எப்படி வேணாலும் யோசிச்சுக்கலாம், இவரை பத்தி பேசியிருக்காங்கன்றது ஒரு
ஒரு விதத்துல வந்து இவங்களுக்கு ஓட்டு விழுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் நான் பார்த்த வரைக்கும் அன்அஃபிஷியலான ஓட்ஸ் எல்லாம் பார்த்தா அர்ச்சனா, விசித்ரா, தினேஷ் தான் டாப்ல இருக்காங்க மூணு பேரும். ஸோ மேபி இது ஒர்க் அவுட் ஆயிருக்கலாம் அவங்க பேசின விஷயங்கள். பட் அப்படி உண்மையிலேயே வந்து அவங்க மனசார சொல்லியிருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன் நான். பட் அவங்க வந்து இது ஓட்ஸுக்காக பண்ணியிருந்தாலும் நான் அதை பத்தி பெருசா யோசிக்க மாட்டேன். ஏன்னா உண்மையிலேயே வந்து அந்த பையன் வெளியே போனது வந்து ரொம்ப பேருக்கு ஒர்த்தம் இருக்கு. ஆக்சுவலா உள்ள இருக்கிறவங்களுக்கு எப்படி என்னன்னு தெரியாது, ஆனா பாக்குற ரசிகர்கள் வந்து ரொம்ப வருத்தமா இருந்தாங்க, ரொம்ப ஷாக்டா இருக்கு. எனக்கே ஷாக் ஆயிடுச்சு ஆக்சுவலா. நான் எதிர்பார்க்கவே இல்லை இது நடக்கும்னு. அண்ட் அத டூ கமல் சார் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங் மைண்டட், அவ்வளோ விஷயங்கள் பேசக்கூடியவர். ஒரு 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 புக்குன்னு ஒரு விஷயங்கள் இருந்தாலும் கூட இந்த ஒரு நிறைய விஷயங்கள் இன்ஃபர்மேட்டிவாக சொல்லக்கூடியவர் இதில் எப்படி விட்டுட்டாருன்னு எனக்கு புரியவே இல்லை. ரொம்ப லூஸாக விட்டுட்டாரோ அப்படின்னு எனக்கு ஒரு தாட் வந்துச்சு. பட் லூஸாக விட்டுட்டாரா இல்லை இந்த ரெட் கார்டு கொடுத்த விஷயம் வந்து இந்த உமன் சேஃப்டிங்கிறது வந்து வேற ஏதாவது ஒரு பின்னோக்கம் ஏதாவது இருந்துச்சான்னு எனக்கு தெரியல. அது ரொம்ப சந்தேகத்துக்கு தள்ளப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து முக்கியமா, பிரதீப் அவர்களுக்கு வந்து பேசுறதுக்கு சான்ஸே அங்க கொடுக்கப்படல. அவர் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு போதே கட் டவுன் பண்ணி உட்கார வச்சாங்க. அண்ட் கன்ஃபெஷன் ரூம் கூட்டிட்டு போயிட்டு அப்படியே வந்து வெளியே கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஸோ எல்லாரும் ஃபீல் பண்ணது என்ன, என்னதான் தப்பு பண்ணாலும் அவருக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கணும் இல்லையா பேசுறதுக்கு அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது, சே பரவாயில்ல ரெட் கார்டு தானே வாங்கிட்டு வெளியே வந்தா போதும் அப்படின்னு இருந்ததா, இல்லை வந்து ஹீ டிசர்வ் தட் சான்ஸ் அப்படின்னு இருந்ததா? கண்டிப்பா ஹி டிசர்வ் சான்ஸுங்க. ஏன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, கமல் சார் நீங்க நல்லா நோட் பண்ணுங்க. அப்படி நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியை பாக்குறவங்களே வந்து நான் சொல்றது வந்து கரெக்டா தப்பான்றது வந்து நீங்க கமெண்ட்ஸ்ல கூட போடலாம். என்னன்னா கமல் சார் வந்து, கமல் சார் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த வர வீக்கெண்ட் எபிசோட்ஸ்ல எல்லாம் வந்து நான் சொல்றது வந்து எப்படி இருக்குன்னா எனக்கே ஷாக்கா தான் இருக்கு. விஜய் வெளியானப்போ விஜய பேச விடல, ரொம்பலாம் பேச விடல, வெறும் உள்ள இருக்கிறவங்கள பேச விட்டு அதை விட அப்படியே போய் போய் விட்டுட்டாரு. அதே மாதிரி நான் வெளியாகும் போது என்னையும் பேச விடல அவர். என்னோட ஸ்ட்ராட்டஜி என்னோட இது அப்படியே பேசி அப்படியே விட்டுட்டாங்க. அது வந்து அந்த வீக்கெண்ட் எபிசோட்ல என்னை பேச விடல, என்னை வந்து குறை சொன்னாங்களே தவிர பேச விடல. அதே மாதிரி பிரதீப்கோ இதே தான் நடந்துச்சு ஆக்சுவலா. ஆனா அதே சில நேரங்கள்ல வீக்கெண்ட் எபிசோட்ல மாயாவை பேச விடுறாரு, பூர்ணிமாவை பேச விடுறாரு. எனக்கு அதுதான் புரியல. அதாவது தப்பு ஜாஸ்தியா பண்ணக்கூடியவங்க, அதாவது ரொம்ப கிரிமினலாவும் நிறைய விஷயங்கள் செய்யறவங்க, நிறைய நிறைய பேருக்கு கெடுதல் பண்றவங்களுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் கிடைக்குது. ஆனா எதுவுமே இல்ல, மனசுல ஒண்ணுமே இல்லாத ஆட்கள் பேசும்போது அவங்களுக்கு ஏன் அந்த வாய்ப்பு கொடுக்கலன்றது வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தமா தான் இருக்கு. அண்ட் இந்த சீசன் வந்து 24/7 வந்து நமக்கு வந்து காட்டப்படுது. இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் தாண்டி வந்து மக்களை வந்து அவங்க மேனிப்புலேட் பண்ணுறாங்களா? பிகாஸ் வந்து அஸ் அ ஷோவாக எல்லாரும் இதை வந்து ரொம்ப பிளைண்டடாக அப்படியே நம்ம பார்க்குறோம் இல்லையா. பட் அதில் நமக்கு காட்டப்படுறதுலே வந்து அவங்க பிளான் படி தான் காட்டுறாங்களா இந்த கேமை? கண்டிப்பாங்க. பிகாஸ் சி, நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 17 to 20 years வந்து ஐ பீன் இன் திஸ் மீடியா இண்டஸ்ட்ரி அண்ட் ஐ ரன் மை ஓன் டெலிவிஷன் கம்பெனி இன் சிங்கப்பூர். ஸோ நான் வந்து இப்போ ஒரு ஃபியூ இயர்ஸாக நான் ப்ரோக்ராம்ஸ் பண்ணல, ஏன்னா நான் இங்கே நியூசிலாண்ட் வந்ததுனால எனக்கு போக முடில. பட் நாங்கள் வந்து டெலிவிஷனில் இருந்தனால எங்களுக்கு தெரியும் ஹவு இட் ஒர்க்ஸ். இப்போ இது வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ அண்ட் இதில் வந்து கிட்டத்தட்ட 60 கேமரா இருக்குன்னா 60 கேமராவும் ரோல் ஆயிட்டு இருக்கு. ஸோ அவங்களுக்கு எந்த எந்த கண்டென்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமோ அதை தான் அவங்க காட்டுவாங்க. இப்போ நாங்கள் வெளியில் நின்று வெளியே வந்து ஏதோ ஜோக் பண்ணி என்ட்ரன்ஸில் பேசிட்டு இருக்கோம்னா, பட் உள்ள சூடாக ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குன்னா அதை தான் காட்ட பார்ப்பாங்க. ஸோ இந்த இந்த 24/7 பேக்கேஜே வந்து உங்களுக்கு வந்து இட்ஸ் எ டிஃபர்ட் டெலிகாஸ்ட் தான் உங்களுக்கு. இல்லை இவங்களால என்ன ஒன்று எடிட் பண்ண முடியும், இல்லாத ஒரு லவ் ஸ்டோரியை கிரியேட்டும் பண்ண முடியும், இருக்கிற லவ் ஸ்டோரியை மாற்றவும் முடியும், இல்லாத சண்டையை உருவாக்கவும் முடியும், இருக்கிற சண்டையை வேற மாதிரியும் காட்ட முடியும், என்ன வேணாலும் காட்டலாம். ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ ஃபுட்டேஜ் இருக்கு, 60 கேமரா 24 மணி நேரம் ஓடிக்கிட்டே தான் இருக்கு. ஸோ அந்த கேமரா எல்லா கேமராவோட ஃபுட்டேஜும் அவங்க வேற வேற மாதிரி காட்டலாம். அண்ட் டாக்கிங் அபவுட் லவ் ஸ்டோரிஸ், நீங்க மென்ஷன் பண்ணாலும் அதே நான் கேக்குறேன், உள்ள வந்து இந்த லவ் ஸ்டோரி கதை தான் என்ன சார்? பிகாஸ் வந்து ஒரு பக்கம் மணி ரவினா வந்து ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு பாண்டிங் ரிலேஷன்ஷிப்னு ஒரு கன்ஃபியூஷன்ல போயிட்டு இருந்தது, அதுக்கு ஆடானா வந்து நிக்சன் ஐஷுவும் சேர்ந்துட்டாங்க அந்த லிஸ்ட்ல, அவங்க க்ளோஸா பழகுறாங்க அதெல்லாம் இருக்கு. ஆனா கேட்டா வந்து இதுல என்ன தப்பு, நம்மளுக்கு பிடிச்சிருக்கு பேசுறோம், வெளியே போய் பாத்துக்கலாம், இந்த மாதிரி எல்லாம் வந்து சில டிஸ்க்ளைமர்ஸும் அங்கங்க போடுறாங்க. சரி, நீங்க உள்ள இருந்த வரைக்கும் இந்த விஷயங்கள் எப்படி இருந்தது, இப்ப பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? மணி ரவீனா வந்து ரொம்ப க்ளோஸா இருந்தாங்கன்றது வந்து நாங்களே பார்த்தோம். பட் இன்ஃபேக்ட் ஒவ்வொரு வாரமும்
நாமினேட் பண்ணும்போது இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காங்க தான் எல்லாருமே நாமினேட் பண்ணாங்க. பட் அது ரொம்ப ஆப்வியஸாகவும் இருந்துச்சு சில சமயங்களில். நானே போய் சொல்லுவேன், மணிகிட்டே சொல்லி ரவீனாட்டே சொல்லுவேன், ஏ அவங்க சொல்றாங்கன்னா இதுக்காக சொல்றாங்க. ஈவன் பிரதீப் உங்ககிட்ட வந்து சில விஷயங்கள் வந்து சொல்றான்னா, நீங்க வந்து இப்படி ரெண்டு பேரும் ஒன்னாவே இருக்கிறதுனால நீ இன்ஃபுளுன்ஸ் ஆகிற அவன் இன்ஃபுளுன்ஸ் ஆகிறான்ற மாதிரி இருக்கு, அதனால தனித்தனியா விளையாடுங்க இண்டிவிஜுவலா விளையாட பாருங்கன்னு நாங்க நிறைய பேர் நிறைய தடவை சொல்லி பார்த்தோம். பட் அது அது கஷ்டம், அவங்க மாத்த முடியாது, அவங்க ரெண்டு பேரையும் மாத்தவே முடியாது. ஏன்னா நிறைய அவங்க வந்து முன்னாடியே வெளியிலயே ரொம்ப பழக்கம் இருக்கிறதுனால இங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்மளால மாத்த முடியாது. ஏன்னா அவ்வளவு க்ளோஸா பழகி இருக்காங்க, சோ அதனால அவங்கள மாத்தவே முடியாது. அந்த கதை அந்த கதையை ஒண்ணுமே பண்ண முடியாது, அது வந்து நெவர் எண்டிங் ஸ்டோரியா தான் இருக்கும். அவங்க ஒருவேளை எவிக்ட் ஆகி போனாங்களே ஒழிய ரெண்டு பேரும் வந்து பிரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சோ அதனால அது அந்த ஸ்டோரி வந்து நெவர் எண்டிங் லவ் ஸ்டோரி தான். நிக்சன் ஐஷு ரொம்ப டிசப்பாயிண்டிங் ஆக்சுவலா. இன்ஃபேக்ட் வந்து ஐஷு வந்து என்ன எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டடா இருந்துச்சுன்னா, அந்த பொண்ணு வந்து அந்த ரேங்கிங் டாஸ்க்ல பேசின விதம் வந்து, நான் வந்து இப்படி ஒரு ஆர்த்தடாக்ஸான ஒரு ஃபேமிலி, நாங்கள் வந்து எங்கள் கம்யூனிட்டிக்காக நான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணி வந்திருக்கிறேன் அப்படின்னும் போது அந்த இஸ்லாமிய மக்கள் வந்து எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். பட் அவங்க அவங்களோட எதிர்த்து நீ இந்த மாதிரி ஒரு விஷயம் செஞ்சு நீ வந்து டான்ஸ் பண்ணி பிரேவா பண்றேன்னும் போது அந்த அந்த எதிர்பார்ப்பை வந்து நிறைய பேர் அவங்க ரெப்ரசன்ட் பண்ற ஆட்கள் எல்லாரும் பார்ப்பாங்க ஸ்ட்ராங்கா, எப்படி இந்த பொண்ணு வந்து நமக்காக விளையாடுது அப்படின்னு ஒரு ஒரு எதிர்பார்ப்போட பார்க்கும்போது, அதுல இருந்து டிவியேட் ஆகி வேற எங்கேயோ போய் வேற லவ்ல எல்லாம் லவ், அது லவ்னே சொல்லிடுறாங்க சில சமயங்கள்ல, அப்புறம் சொல்றாங்க பட் நான் இப்ப சொல்ல முடியாது எனக்கு ஃபேமிலி இருக்கு அப்படின்றாங்க. அப்புறம் திடீர்னு மணியோட போய் எனக்கு வெளியில ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்றாங்க. சோ எனக்கு வந்து என்ன ஒரே பெரிய குழப்பமாயிடுச்சுங்கன்னா திவ்யா, எனக்கு வந்து ஐயோ நான் வந்து இந்த பசங்களெல்லாம் என் பிள்ளைங்க மாதிரின்னு சொல்லிட்டு வந்தேன் நான் வெளியே வரும்போது. சோ என் மைண்ட்ல என்ன ஆச்சுன்னா, ஐயோ நான் சொன்னதை நான் திருப்பி எடுத்துக்கிறேன், எனக்கு இந்த மாதிரி பிள்ளைங்களே நான் இது இவங்களெல்லாம் நான் என் பிள்ளைங்கன்னு நான் சொல்லவே முடியாதுன்ற மாதிரி எனக்கு மைண்ட்ல தாட் வந்துச்சு எனக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஒரு டிசப்பாயிண்டிங்கான சில விஷயங்கள் செஞ்சு அது ஒரு உங்களுக்கு தெரியும், அறுபது எத்தனை கேமராஸ் பார்த்துட்டு இருக்கு எல்லாம் தெரியும் உங்களுக்கு. பட் இன்ஃபேக்ட் வந்து ப்ரீவியஸ் சீசன்ஸ்லயே வந்து சில பேருக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ நீங்க வந்து இதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கீங்கன்னு போது நம்ம இந்த மாதிரி, நான் ஆக்சுவலா வந்து விசித்ரா மேடம் கூட சொல்லுவேன் நான், மேடம் இந்த சீசன்ல தான் போல இருக்குது லவ் ட்ராக் எல்லாம் கிடையாது, நம்ம யாருக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எல்லா பசங்க எல்லாம் வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட் ஜோன்ல இருக்காங்க, ஜாலியா இருக்கு சுத்திட்டு இருக்காங்க, நம்மளும் ஏஜ்லயும் உள்ளவங்க எல்லாம் ஏஜ் தான் இருக்கும், அதனால யாரும் ஒன்றும் இல்லைங்க, அதனால பரவாயில்ல. ஸோ அந்த இவரு கூல் சுரேஷும் அந்த பூர்ணிமாவும் வந்து அந்த வீட்டி மாதிரி விண்ணைத்தாண்டி அது காமெடியா ஒரு லவ் ட்ராக் போகுதுன்னு நான் சொல்லிட்டே இருந்தேன். ஆனா நான் வந்தது ஆக்சுவலா எனக்கு தெரியாதுங்க, நான் வர வரைக்கும் வந்து எனக்கு தெரியவே தெரியாது இந்த நிக்சன் ஐஷு மேட்டரே தெரியாது எனக்கு. நான் வந்து உள்ள இருக்கிற வரைக்கும் எனக்கு தோணவே இல்லை. ஏன்னா திடீர்னு வந்து தம்பி உங்க தம்பிக்கு தான் நான் வந்து சட்டை ஏன் போடுறேன்னு அந்த பொண்ணு சொல்லுவோம், அப்புறம் சில சமயத்து அது வந்து அவன் அக்கான்னு சொல்லுவான், இப்படிதான் இருந்துச்சு எனக்கு வந்து அக்கா தம்பி அந்த மாதிரி ஒரு ஒரு நிறைய அந்த மாதிரி தான் அவங்க வந்து பிளே பண்ணாங்க எல்லாருக்கும், அப்படிதான் தோணுச்சு. திடீர்னு பார்த்தா நான் வெளியே வந்து பாக்குறேன், அம்பரல்லா பிரச்சனைகள் கோவிட் மொத்தம் இதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு வந்து ஷாக் ஆயிடுச்சு. ஐயோ என்னடா இது இப்படி ஒரு கேம் பின்னாடி போயிட்டு இருந்துச்சா, நமக்கு இதெல்லாம் தெரியவே இல்லையே அப்படின்னு வச்சிருந்தோம். நிறைய பேர் தெரியாது ஆக்சுவலா, முத இப்பதான் தெரியுது எல்லாருக்கும் உள்ள. அண்ட் நானே இப்போ அதுதான் கேட்கலான்னு வந்தேன், இந்த புல்லிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்போ அர்ச்சனா அவர்களுக்கு நடக்கிற மாதிரி வந்து வெளியேந்து பார்க்கும்போது தெரியுது. அண்ட் ஆல்சோ அவங்களோட மென்டல் ஹெல்த்தை வந்து க்வெஷ்சன் பண்ணுறாங்க. நான் என்ன கேட்கணுன்னா வந்து விமன் சேஃப்டி பற்றி இத்தனை விஷயங்கள் போயிட்டுருக்கும் போது இன்னொரு ஃபெலோ விமனை தான் வந்து அவங்க வந்து மென்டல் ஹெல்த்தை வச்சு பிராண்ட் பண்ணுறாங்க இல்லையா, லேபிள் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு மாயா கேப்டன்சியில் இப்படி ஒரு ஒரு பீக் புல்லிங் பற்றி உங்களோட கமெண்ட். ஐ திங்க் இது வரைக்கும் எந்த சீசன்லையுமே நடக்காத ஒரு கேவலமான ஒரு கேப்டன்சின்னா அது மாயா இப்போ நடத்துகிற கேப்டன்சி தான் நினைக்கிறேன். செகண்ட் திங் வந்து ஓ இந்த மூணு கேரக்டர்னால, அதாவது தினேஷ் விசித்ரா அர்ச்சனானால விமன் சேஃப்டியை வந்து அவங்க ஆதரிக்கல, அவங்க வந்து எதிர்த்து பேசுறாங்க. ஸோ இதுவே நமக்கு விமனுக்கு சேஃப்டின்னு இவங்க பேசுறாங்க மாயா. ஆக்சுவலா உள்ள இருக்கிற விமனுக்கு வந்து இவங்களால தான் சேஃப்டி கிடையாது. ஆக்சுவலா இவங்க தான் வந்து இருக்கிறவங்க எல்லாரையும் தூண்டி விட்டு அவங்களோட சேஃப்டி எல்லாம் காலி பண்ண போறாங்க, எல்லாரும் எவிக்ட் ஆகி போறாங்க. மாயா வந்து ஸ்ட்ராங்கா அந்த கேம் பிளேல தான் இருக்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது ரொம்ப கோழத்தனமான ஒரு ஆட்டம், அதாவது அவங்க விளையாடுற ஒரு கேம் வந்து கேம்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்றேன்னு சொல்லி விளையாடுறவர் வந்து ரொம்ப கேவலமான ஒரு கேம் விளையாடுறாங்க. அது அது வந்து ரொம்ப நாள் நீடிக்காது ஆக்சுவலா.
அண்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த டாப் த்ரீல இருக்கிறது இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து விசித்ரா, தினேஷ், அர்ச்சனா டாப் த்ரீ போகிறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா மக்களுக்கும் வந்து நல்லா தெரியும், ஸ்ட்ராங்கான இப்போ மைண்ட் உள்ளவங்க இவங்க, அண்ட் நியாயமாக பேசுகிறாங்க. அண்ட் ரெண்டு பேர் எனக்கு என்ன தினேஷ் கிட்ட பிடிச்சிருந்துச்சுன்னா, இல்லை அவர் வெளியே போயிட்டு வந்தாலும் நீ இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணியிருக்கிற நீ உனக்கே தெரியுன்றத வந்து எடுத்துக்காட்டுறாரு. ஒரு ஒரு நிக்சன் மாஸ்க் கேட்ட ஒரு சீக்வன்ஸாக இருக்கட்டும், யூனோ லைக் ஈவன் அந்த ரவீனாவோட அருணகுடின்ற விஷயம் கூட நான் பக்கத்துல இருந்திருக்கிறேன். அவ வந்து எதுக்காக சொன்னானா, அம்மா யாரா பார்க்க போறாங்க, நீ இது கேமரா எல்லாம் இருக்குது நீ மறைச்சிக்கோன்னு தான் சொன்னானே தவிர அத வந்து தப்பான எண்ணத்துல எதுவுமே சொல்லல. அதே மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய வார்த்தைகள் வந்து அவன் சொன்னான் அப்படின்னு அவங்க வந்து சொன்னது வந்து ஏன் முன்னாடி ரெண்டு மூணு சம்பவங்கள் நடந்திருக்கு, அதுல வந்து சொன்னது வந்து ஒரு நார்மல் கமெண்டா சொன்னான். அது வந்து அசிங்கமான வார்த்தையாவே அதை வந்து அவன் அதை வந்து என்ன சொல்லுவாங்க, அதை ப்ரொஜெக்ட் பண்ணது அந்த மாதிரி அசிங்கமான வார்த்தையை ப்ரொஜெக்ட் பண்ணவே இல்லை. அவன் யூஸ் பண்ணது நார்மலா யூஸ் பண்ணான், அவ்வளவுதான். அதே மாதிரி இவ என்ன பூர்ணிமாவோட கதையும் அதே தான். பூர்ணிமா வந்து ஆக்சுவலா வேற ஒரு இன்சிடென்ட்டை வந்து மேட்ச் பண்ணி நீ வந்து இந்த மாதிரி பேசிட்ட அப்படின்னு சொல்லி அவன் வந்து ஃபுட்பால் விளையாடும் போது பால் அடிச்சிருந்தான் சொன்னது வந்து தப்பா பேசிட்ட நீ வந்து என்ன அதுக்காக சொல்றேன்னு. ஆக்சுவலா அதை பெரிய எதுவுமே நடக்கல. ஆக்சுவலா அவன் வேற ஏதோ சொல்லி இவங்க வேற ஏதோ பேசி அதை வந்து ஆக்சுவலா என்கிட்ட ஆக்சுவலா வந்து இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் வந்து என்கிட்ட வந்து பிரதீப் பேசினாப்ல, அது வந்துச்சா எனக்கு தெரியல, ப்ரோக்ராம் வந்துச்சா தெரியல, என்கிட்ட வந்து சொன்னாப்ல இந்த மாதிரி ப்ரோ நான் இந்த மாதிரி பூர்ணிமா கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் சொன்னேன், ஆனா அது தப்பா போயிருமோன்னு எனக்கு தெரியல. நான் சொன்னேன், ஏய் நீ சும்மா இருக்க மாட்டேயா, அதுங்க ஏற்கனவே எப்போ வந்து கண்ணுல விளக்கனை விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு, ஏதாவது யாரையாவது குத்தலான்னு, நீ போய் இந்த மாதிரி சொல்றேன்னா அதுங்க ஏதாவது பிஸ் பண்ண போதுங்கன்னு நான் சொன்னேன். அதே மாதிரி வந்து பக்கத்து நானும் ஆக்சுவலா பிக்பாஸ் வீடெல்லாம் திரையை போட்டு மூடிட்டாங்க, அப்ப நாங்க வெளியில உட்காந்துருந்தோம் எல்லாரும் கார்டன் ஏரியால. அப்போ என் பக்கத்தில் உட்காந்துட்டு பீன் பேக்கில் உட்காந்து சொன்னா, ப்ரோ இப்போ அந்த அவள் என்னையே பார்த்து முறைக்கிற மாதிரி இருக்கு, அப்போ இது பெரிய பிரச்சனை ஆக போகுது போல இருக்கு அப்படின்னா, கரெக்டாக பூர்ணிமா எந்திரிச்சி வந்து பிரதீப் கிட்ட பேசும்போது இந்த மாதிரி நீங்கள் பேசுனது தப்பாக இருந்துச்சு அப்படின்னா, ஐயோ நான் அப்படி சொல்லுங்க, நான் வந்து விஷ்ணு விளையாடுனாலங்க அந்த அந்த அவன் பால் வந்து கிக் பண்ணும்போது அந்த மாதிரி ஏதோ தப்பாக அப்படியே தான் சொன்னேனே தவிர உங்களை இதை கொண்டே வரல அப்படின்னு. ஓ அப்படியா, அப்பனா ஓகேங்க, சரி சரி ஓகே ஓகே, அப்பனா ஓகே ஓகே அப்படி சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்லியா கட்டி பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஆனா அந்த பொண்ணு வந்து அதை வந்து தப்பான ஒரு பிரச்சனை விமன் கார்டுன்னு சொல்லி அந்த சீக்வன்ஸை நீ கொண்டு வந்திருக்கிறனா எவ்வளவு மட்டமான ஒரு புத்தி இருக்கும் உனக்கு, எனக்கு புரியவே இல்லை. ஒருத்தனை தூக்கணுன்றதுக்காக அவன் ஃப்ரெண்ட் அதை சொல்லி ஓகே பண்ணி ஓகேங்க சாரிங்க ஓகே நான் தப்பா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஓகே மச்சான் அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி எல்லாம் ஓகே பண்ணது, நீ அந்த ஃபைலை திருப்பி ஓபன் பண்ணது வந்து ரொம்ப கேவலமான ஒரு ஆட்டம். ஐ திங்க் தே டிசர்வ் டு பி அவுட், தே ஹாவ் டு பி கிக்ட் அவுட். அண்ட் எஸ்பெஷலி ஐ ரிக்வெஸ்ட் பப்ளிக் நாட் டு ஓட் ஃபார் பூர்ணிமா, அண்ட் ஷீ ஹாவ் டு பி எவிக்டட் திஸ் வீக். அதுக்கு வந்து பப்ளிக் தான் செய்யணும், ஏன்னா சேனல் வந்து அந்த மாதிரி ஆளை உள்ள வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. பட் வந்து பப்ளிக் ஓட் பண்ணி நீங்க வந்து மற்றவங்களெல்லாம் சேவ் பண்ணீங்கன்னா ஐ திங்க் பூர்ணிமா அவுட் பண்ணா மாயாவோட கேம் டோட்டலா சேஞ்ச் ஆயிரும். ஏற்கனவே கொலாப்ஸ்ல தான் இருக்காங்க, இன்னும் டோட்டலா கொலாப்ஸ் ஆயிடும். Celebrate this festival season with RR Anandabhavan Sweets and Snacks. Ariser, shirts and trousers.